கர்த்தர் நல்லவர். உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் எங்கள் சபையின் சார்பாக, ஊழியங்களின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பரிசுத்தமானவர், கர்த்தர் உன்னதமானவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அநேகர் யோசிப்பீங்க, ஸ்தோத்திரம், ஹலே, பணம் என் கூட இந்த காசு இருந்துச்சுன்னா இப்போ நான் இந்த விஷயத்தை ஜெயிச்சிருவேன். அநேகர் யோசிப்பீங்க, இந்த மனுஷன் என் கூட இருந்தா நான் இந்த காரியத்தை ஜெயிச்சிருவேன். அநேகர் யோசிப்பீங்க, ஸ்தோத்திரம், இந்த சூழ்நிலை எனக்கு சாதகமாக இருந்தா நான் ஜெயித்திருப்பேன். அப்படி யோசனையோடு இருக்கிறீங்களா? ஹலேலூயா, நான் சொல்கிறேன், கர்த்தருங்களோடு கூட இருந்தா நீங்கள் ஜெயிப்பீங்க. கர்த்தருங்களோடு கூட இருந்தா அது போதும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. உங்கள் வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்னோடு இணைந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஆமென், ஹல்லேலூயா. இருப்பது
எத்தனை பேர் நினைக்கிறீங்க என் வாழ்க்கையில இவ்வளவு தூரம் வந்தது என் சாமர்த்தியம்னு? அப்படி இல்லை, கர்த்தர் கூட இருந்ததுனால, கர்த்தர் கூட வந்ததுனால தான் நம்முடைய வாழ்க்கை இம்மட்டும் முன்னேறி இருக்குது. நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு மேகஸ்தம்பமாக இருக்கிறார். அக்னி ஸ்தம்பமாக இரவு நேரத்தில் வெளிப்பட்டார். அன்றைக்கு வனாந்திரத்தில் அவர் தம்முடைய ஜனத்தின் மேலே ரொம்ப கவனமுள்ள ஆண்டவர். நம்புறீங்களா அவரை? நீங்கள் அவரை அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டு அவரை ஏற்றுக்கொள்ளும் போதே உங்கள் மேலே கரிசனையோடு இருக்கிறார். உங்கள் குடும்பத்தின் மேலே கரிசனையோடு இருக்கிறார். உங்கள் படிப்பின் மேலே, உங்கள் எதிர்காலத்தின் மேலே, உங்களுடைய சூழ்நிலைகள் மேலே அப்பா கரிசனையோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் யோபுவை குறித்து பார்க்கும்போது ஸ்தோத்திரம். யோபுடைய புஸ்தகம் 29 அதிகாரத்தில் யோபுடையதான மேன்மையான வாழ்க்கை, ஒரு மகிமையான வாழ்க்கை யோபு ரீகால் பண்ணி பார்க்கிறார். யோபு சொல்கிறார், சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். தேவனுடைய இரகசிய செயலின் கூடாரத்தின் மேல் இருந்தது. அப்போது சர்வவல்லவர் என்னோடு இருந்தார். என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். கண்மலைகளிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போது இருந்திருந்தால் நலமாயிருக்கும். இன்னும் தொடர்ச்சியாக அந்த வசனங்களை வாசிக்கும் போது யோபு எவ்வளவு அந்தஸ்துள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் என்று யோசிக்க முடிகிறது. 1 அதிகாரத்தை நம்ம திருப்பி கொண்டால் யோபுடைய வாழ்க்கையில் இருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாம் படிக்கலாம். அதை குறித்து ஏற்கனவே தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்திருக்கிறோம். நீங்களும் தொலைக்காட்சி யூடியூப்ல அதை பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு நான் சொல்ல வர விஷயம் என்ன தெரியுமா? நம்ம பாடணும்ல, ஏதினா இது ஏதினா இது யோபுவே, இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு எப்படி பார்ந்தது? அவர் கால்களை நெய்யில கழுறாரா, கண்மலையிலிருந்து என்ன நதி போல ஓடி வருதாம். அம்புட்டு செழிப்பு யோபுக்கு வீட்டில், ஆசீர்வாதம். அவர் சொல்ற, நான் நடந்து தெருக்கள்ல போகும்போது வாலிபர்கள் ஒழிப்பாங்களாம், ஒளிந்து கொள்வார்களாம், முதியோர் எழுந்து நிற்பாங்களாம். அவ்வளவு செல்வந்தனாய் வாழ்ந்த ஒரு மனிதர் கர்த்தர் அவரை வாழ வைத்தார். செல்வந்தனாய் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார், கர்த்தர் அவரை உயர்த்தினார், கர்த்தர் அவரை ஆசீர்வாதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு என்ன கேட்கிற அருமையான தெய்வ சேனமே, உங்க கூட கர்த்தர் இருந்தா இதான் நடக்கும். நம்ம கூட கர்த்தர் இருந்தா நமக்கு பிரம்மாண்டமான நன்மைகள், உயர்வான ஆசீர்வாதங்கள், குறைவோடு அல்ல, வேதனையோடு அல்ல, கடனோடு அல்ல, சாபத்தோடு அல்ல, உயர்வான நன்மைகள், மேன்மையான இடத்தில் எங்களுக்கு பங்குண்டு. அதை கொடுப்பதற்கு என் தேவன் மேன்மை உள்ளவராய் இருக்கிறார். வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரனை ஆசீர்வதிப்பது நிச்சயம், ஆண்டவரனை உயர்த்துவது நிச்சயம், ஆண்டவரனை கைவிடாதிருப்பார். பிரியமானவர்களே, யோபுக்கு இந்த உயர்வுக்கு காரணம் ஒரு ரகசியம் இருந்தது. அதுதான் சூத்திரம். யோபுவை பார்த்து கேட்டார், சொன்னாரு, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரங்களின் மேல் இருந்தது. ரகசிய செயல்னா என்னது? வெளி ஒரு மனுஷனுக்கு தெரியாத ஒரு ரகசிய செயல் யோபுவின் மேல், யோபுவுடைய கூடாரத்தின் மேல் கர்த்தருக்கு இருந்தது. அதுதாங்க யோபுடைய உயர்வுக்கா காரணம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில மனுஷங்க கேட்பாங்க, கேட்கணும் சோத்திரம். இன்னும் வேதத்துல பாத்தீங்கன்னா, ஈசாக்க பாத்தீங்கன்னா, அந்த பஞ்ச காலத்துல விதவதைக்கிறா, 100 மடங்கு பலன். எல்லாரும் முடிப்பாங்க, கற்பனை படி பாருங்களேன் என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன நினைச்சிருப்பாங்க? நம்மளுடைய அதே தேசத்துல அவன் இருக்கிறான், அதே ஸ்தோத்திரம் விவசாயம் பண்ணக்கூடிய, நாம பண்ணக்கூடியது மாதிரியான நிலத்துல தான் அவரு விவசாயம் பண்றாரு. அதே விதைகளை தான் அவனும் போடுறான், அதே மாதிரிதான் தண்ணீர் பாய்ச்சனா. பைபிள் சொல்லுது பாருங்க சோத்திரம். பல மனுஷங்க நம்மளை பார்த்து சொல்லணும், இதே தொழில் தான் பண்றோம், இதே படிப்பு தான் படிச்சிருக்கிறான், இதே ஸ்கூல்ல தான் படிச்சாங்க, இதே வேலை தான் பாக்குறாங்க, இதே குடும்பத்துல தான் வந்தாங்க, ஆனா இன்னைக்கு அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய ரகசிய செயல் நம்மேல் இருக்கிறது, அவர்கள் மேல் அப்படி அல்ல. இன்னைக்கு அந்த ரகசிய செயல் உங்க மேல வெளிப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், தம்மை தேடுகிற யாவருக்கும் கர்த்தர் வல்லவரா இருக்கிற பைபிள் சொல்லுது. பவுல் நட்டாலும் அப்பள்ளோ நீர்ப்பாய்ச்சினாலும் விளைய செய்கிறது கர்த்தர் அல்லவா? சோத்திரம். விளைய பண்ணுகிறது ஆண்டவர் அல்லவா? நடுகிறவனாலும் ஒண்ணு இல்ல, தண்ணி ஊற்றுகிறவனாலும் ஒண்ணு இல்ல, விளைய செய்கிற தேவனாலே ஆகும். எஸ், ஈசாக்கு கர்த்தரை நம்புறான்,
அதே தேசத்துல எல்லாரும் விதைக்கிற விதையை வாங்கி விதைச்சிருப்பாரு, வேற இவர் தண்ணியை உருவாக்கி இருக்க மாட்டார் நம்புறேன். அதே விதையை விதைச்சிருப்பாரு, அதே மாதிரி தண்ணி பஞ்சம் தண்ணி ஊத்தினார் கூட தெரியாது, ஆனாலும் தண்ணி விட்டுருக்கலாம். பைபிள் அதை தான் சொல்லுது, நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கலாம், இல்ல உங்க காலேஜ் மேல நீங்க குற்றம் சாட்டு வைக்கலாம், சோத்துறோம் இந்த ஸ்கூல்னாலதான் போயிடுச்சு இங்க படிச்சிருந்த, இல்ல 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 எங்க படிக்கலாம், எங்கே வேலை பார்க்கலாம், எந்த பிசினஸும் பண்ணலாம், சம்பளம் கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. உயர்வான சம்பளம் உள்ளவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, 10,000 வாங்குறவங்க நினைப்பீங்க 25,000 ரூபாய் எனக்கு மாதம் கிடைச்சா நல்லா இருந்திருக்குமே. 25,000 வாங்குறவன் நினைப்பான் ஒரு 50,000 ரூபாய் தேவையா இருக்குது, 50,000 சேலரி வாங்குறவங்க நினைப்பாங்க ஒரு 75,000 ரூபாய் இருக்கணுமே, 75,000 இருக்கிறவங்க அப்படி ஒரு 1,00,000 ரூபாய் இருந்தால் நல்லா, இப்படி தான் அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் அதே சம்பளம் தாங்க உலகத்தானும் நம்மளும் ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம், ஒரே ஸ்கூலில் நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்க, ஒரே எஜுகேஷன், ஒரே டீச்சர் தான் பாடம் எடுக்கிறாங்க, ஒரே மாதிரி தான் பாடம் இருக்குது, ஆனால் நம்ம பிள்ளைங்க மார்க் வித்தியாசமாக இருக்கணும். அப்படிதான் அப்படிப்பட்ட ஒரு உயர்வை, ஒரு ரகசிய செயலை தேவனோடு இன்றைக்கு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இதெல்லாம் எப்படி நடக்கும்? யோபுவே எதினால் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் எதினால் ஐயா? அவர் கால நெய்யில கழுகிறார், கண்மலையிலிருந்து என்ன புரண்டு விடுது நதி போல. நம்ம வீட்டில் இன்னும் ஒரு மாசம் மசால் தேவைக்கு வாங்குற எண்ணெய் அளந்து வாங்குறோம், அவர் நதி போல ஓடுதான், அம்பிட்டு செழிப்புங்க. மனுஷங்க யோசிச்சிருப்பாங்க, என்ன இந்த யோபு நம்மள மாதிரி தானே ஒருத்தனா சொல்லியிருப்பான், ஒரு காலத்துல எப்படி இருந்தான் தெரியுமா, என்ன மாதிரி என் கூடயே வேலை பார்த்துருந்தான், இன்னைக்கு எங்கேயோ போயிட்டான். அந்த ரகசியம் என்ன தெரியுமா? யோபுக்கு கர்த்தருக்குள்ள ஒரு ரகசிய உறவு, ஒரு ரகசிய தொடர்பு இருந்தது. அந்த ரகசிய தொடர்பு வெளி உலகத்துக்கு தெரியாது. அதைத்தான் இயேசு புதிய ஏற்பாட்டில் சொல்றார், நீங்க ஜெபிக்கும் போது மனுஷன் பார்க்கிற விதமா, நிறைய மக்களுடைய ஜபம் ஆலயத்துல மட்டும்தான், நிறைய ஊழியக்காரங்களுடைய ஜபம் பலிபீடத்துல மட்டும்தான், பலிபீடத்துல மனுஷங்க பார்க்கிற விதமா கண்ணீர் வடித்து ஜெபிப்பதல்ல, ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு கண்ணீர் வடிப்பது தேவை, அது ரொம்ப அவசியம். ஆனால் அந்த ரங்கத்திலே உங்கள் வீட்டு கதவு அரைக்கதவை பூட்டி வடிக்கிற அந்த ரகசியமான செயல் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவா ஏற்படுகிறதே ஒரு ரகசிய உறவு, ஒரு ரகசிய தொடர்பு, அந்த பர்சனல் பிரேயர், அந்த தனிப்பட்ட ஜபம். உங்கள் ஆத்மா உடைந்து உள்ள முருகி மனிதர் முன்பாக கண்ணீர் வடிக்காமல் அப்பா சமூகத்துல ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று என்னை ஆசீர்வதியும், என் படிப்பை ஆசீர்வதியும், என் வேலையை ஆசீர்வதியும், என் சம்பாத்தியத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லி இன்னும் மற்றவர்கள் செய்ய தவறிய துதியை, மற்றவர்களால் செய்ய முடியாத உபவாசத்தை, மற்றவர்களால் செய்ய முடியாத விழித்திருந்து ஜெபிக்கிற அனுபவத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளும் போது ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் ஆசீர்வதிப்பேன், உங்களை உயர்த்துவேன். அதே நிலைமை தான், பட் உங்க மேல ஏன் ரகசிய செயல் வெளிப்படும், உங்க கூடாரத்தின் மேல ரகசிய செயல் வெளிப்படும், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. இன்னைக்கு மனிதர்களோடு ரகசிய தொடர்பு வச்சுக்கிறத ஸ்டாப் பண்ணிக்கிட்டு, உலகத்தோடு ரகசிய தொடர்பு வச்சுக்கிறத ஸ்டாப் பண்ணிக்கிட்டு, என் அப்பா இயேசுவோடு ரகசிய உறவை ஏற்படுத்தி கொள்ளுங்க. ஜபத்துல, துதியில, உபவாசத்துல, கண்ணீர்ல அவரோடு ரகசியமா வெளியில தெரியாம அப்படியே ஒரு நல்ல ஒரு ஆழமான உறவுக்குள்ள வாங்க, உங்க வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் பாட்டு சொல்லுது, நான் எதுனாலப்பா ஸ்பெஷல், எஸ் தேவ பிள்ளைகள் எல்லாத்துலயுமே ஸ்பெஷலா இருக்கணும், மனுஷங்க சொல்லணும், நம்மளே நம்மளை பார்த்து கேட்கணும், எதினா இது ஏதினா. தாவீது சொல்றான், அப்பா ஆட்டுக்கு பின்னாடி கிடந்தேன், இன்னைக்கு எங்க சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறேன், பயங்கரமான வீடு நினைச்சிருப்பாரு, ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு வருவதினா, சொல்லுங்க இது ஏதினா நீர் என்னோடு இருப்பதினா. எஸ் ஸ்தோத்திரம், இந்த சப்ஜெக்ட் எனக்கு புரியவே இல்லை, என்னால் இந்த நீட் எக்ஸாம் பாஸ் ஆகிடவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் எத்தனை சதிகளை உடைத்து உங்களுக்கு வெற்றி அவர் கொடுப்பார், உங்களுக்கும் அவருக்கும் நடுவாக ஒரு ரகசிய உறவை ஏற்படுத்தி கொள்ளு பாருங்கள் மகளே. மகளே உங்கள் ரகசியம், இந்த மொபைலில் இருக்கிற ரகசிய தொடர்பெல்லாம் வீசிக்கிட்டு அவருக்கும் ஆண்டவருக்கும் கடவுளுக்கும் உங்களுக்கும் ஒரு ரகசிய உறவை தொடர்பை ஏற்படுத்தி பாருங்க, உங்க வாழ்க்கை வெற்றி அடையும். பாடுவோமா? சோத்துறோம், அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே. ஆரம்பத்துல சொன்ன மாதிரி மனுஷங்க இருந்தா போதும், இந்த டியூஷன் சென்டருக்கு போனா போதும், இல்ல இங்க
எந்த கம்பெனில வேலை கிடைச்சா போது இல்ல, எங்க இருந்தாலும் என்ன நிலமானாலும் அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். என் தேவன் யாரோடு வருகிறாரோ, என் தேவன் யாரோடு இருக்கிறாரோ, என் தேவன் யாரோடு உறவாடுகிறாரோ, யாரெல்லாம் எவர்களெல்லாம் தேவாவினால் நடத்தப்படுகிறார்களோ, தேவனோடு நெருங்கி உறவாடுகிறார்களோ, அவர்கள் வாழ்க்கை விசேஷமாய் இருக்கும். அநேகர் சொல்லுவாங்க, ரொம்ப நாளா ஏங்குற ஒரு வீடை கட்டணும், ரொம்ப நாளா ஆசைப்படுற என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை, ஒரு குழந்தை பாக்கி அமையணும். உங்கள் ஏக்கமெல்லாம் ஆண்டவர் தீர்ப்பாருங்க. நான் இன்னைக்கு சொன்ன சின்ன ஆலோசனை ஏற்றுக்கொண்டு பாருங்க. ஹல்லேலூயா. இந்த பாட்டின்னு சொல்லுது, கசப்பான வாழ்க்கைப்பா, என் வீட்டுக்குள்ள போக முடியல, சமாதானம் இல்ல, பணம் இருக்குது, படிப்பு இருக்குது, வேலை இருக்குது, வீட்டுக்குள்ள நிம்மதி இல்ல. ஆண்டவர் சொல்ற, மாறாவின் நீர் தேனாக மாறியது. சில ஜனங்கள் பாக்குறாங்க, தண்ணி இல்லப்பா குடிக்க, தண்ணி இல்ல, நாவரண்டு போயிடுச்சு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான், தாகத்தோடு இருக்கிறாங்க, ஒரு அற்புதத்துக்காக, ஒரு விடுதலைக்காக, ஒரு சரீர சுகத்துக்காக, ஒரு அபிஷேகத்துக்காக. இன்னைக்கு சொல்றார், சோத்துறோம், பக்கத்துல தான் கண்மலை இருக்குது. அப்பா சொல்றார், அந்த கண்மலை போய் அடி, தண்ணி வரும். அதுதான் கர்த்தராகிய இயேசு கூடவே இருக்கிறார். நீங்க அவரை பார்க்காம நீங்க எல்லா இடம் பார்த்தா ஒரு ஒரு யூஸும் இல்லை. சோத்துறோம். அன்னைக்கு வனாந்திரத்துல ஆகார் பிள்ளை ஒரு பக்கம் போட்டு உட்கார்ந்து அழுறா. அன்று சொல்றார், போ பிள்ளை இருக்கிற இடத்துல, திரும்ப சொல்ற, பிள்ளை இருக்கிற இடத்துல ஒரு துறவு. சோதனைகள் வரும். பைபிள் சொல்லுது, சோதனைகள் நடுவாக தப்பித்து போகும்படியான போக்கையும் அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அன்னைக்கு தண்ணி தேவைப்படுது, வனாந்திரம், ஆனா அங்க ஒரு கற்பாறை இருக்குது. அதுதான் அற்புதத்துக்கான வாசல், அதுதான் கண்மலையாகிய கிறிஸ்து. தண்ணி மாறாவா இருக்கு, குடிக்க முடியல, ஆனா அதுக்கு பக்கத்திலே தான் ஒரு மரம் நிக்குது. அந்த மரக்களை வெட்டி போடு, அது நீ அதுபடியும் தேனா மாறுது. இதுல இருந்து என்ன புரியுது? எல்லா சோதனையோடு இருக்கிறீங்களா? நம்ம பக்கத்துல கூட அப்பா இருக்கிறார். அதை முதல்ல விசுவாசி. இன்னைக்கு அந்த இயேசுவை பற்றி கொண்டால் பிரச்சனைகள் மாறும். இணைந்து பாடுவீர்களா? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். என்னோடு இணைந்து கரங்களை தட்டி, கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா. மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பாகல.
கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள கூடவே வருது. அமே மாறாவின் நீரை தேராக மாற்றும் என்னோடு, மாறாவின் நீரை தேராக மாற்றும் என்னோடு, தீர்த்து வைப்பார்கள். அரண்மனையில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கெல்லாம் சாஸ்திரிகளாலோ ஜோசியக்காரர்களாலோ ஒருவராலும் விடுதலை கொடுக்க முடியவில்லை. தேவாவியை பெற்ற தானியேலை கொண்டு கர்த்தர் எல்லா பிரச்சனைகளுக்கும் அவன் இருந்த காலங்களில் விடுதலை கொடுத்தது உண்மையானால், இன்றைக்கு சொல்லுங்க நான் வித்தியாசமானவன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் எல்லாவற்றிலையும் ஸ்பெஷலாக இருப்பேன், கையிடு வேலைகள் எல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் தான், என் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பு. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபத்தோடு இருப்பீங்களா? கண்களை மூடி சில நிமிடங்கள் கூட ஆண்டவர் இது எதினா நீர் என்னோடு வருவதினால் நீர் என்னோடு இருப்பதினால் அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே. எத்தனை பேர் சொல்ல முடியும் அன்பான தேவன் போதும் என் வாழ், பணமோ பொண்ணோ என்னோடு வந்தால் என்னை தப்பு வைக்காது, மருந்து மாத்திரை என்னை தப்பு வைக்காது, படுக்கையில் இருக்கிற என்னோடு இயேசு வந்தான எழுந்து நடப்ப சொல்லுவீங்களா? கூப்பிடுங்கப்பா, என்னோடு இருங்கப்பா, என்னோடு வாங்க ஆண்டவர் சொல்லுவோம். ஆண்டவர் அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே. நீங்கள் அவரோடு உறவாட வேண்டும், இரண்டு நீங்கள் அவருக்கு பயப்பட வேண்டும், மூன்று நீங்கள் நீதிமான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். இவைகள் காணப்படுமே ஆனால் உங்க வாழ்க்கையில நீங்க வித்தியாசமா இருப்பீங்க. நீங்க காரியங்கள் எல்லாம் நீங்க செய்கிறது ஆசீர்வாதமா இருக்கும். உலகம் சொல்லும் இவன் என்ன பண்ணாலும் சூப்பரா இருக்கும். சோத்துறை இவன் படிச்சா இவன் படிப்பு ஆசீர்வாதமா இருக்கும். அமேன். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபை உங்க மேல ஊற்றுவாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு இணைந்து கண்களை மூடுவீர்களா? அன்புள்ள பிதாவே, இந்த நாளிலும் கேட்ட வார்த்தைகள் மற்றும் நாங்கள் துதித்த துதிகளை நீர் ஏற்றுக்கொள்கிறீர். வார்த்தைகள் எங்கள் இருதயங்களிலே ஆழமாய் கிரியை செய்யட்டும். ஆசீர்வதிக்கப்பட, உயர்த்தப்பட, விடுவிக்கப்பட என் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, அமேன். நிச்சயமாகவே இந்த நாளிலிருந்து தீர்மானம் பண்ணுங்க, கர்த்தருடைய ரகசிய செயல் என் மேலும் எல்லாவற்றின் மேலும் உண்டாயிருப்பதாக. அமேன், அமேன், அமேன். காட் பிளஸ் யூ.